தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை பொருளாதார மீட்சி பாதையில் மத்திய வங்கி அறிவிப்பு. 8 இலங்கையர்கள் நைஜீரிய படையினரின் பிடியில். குடிவரவு குடியகழ்வு பிரிவின் கணினி கட்டமைப்பு வலமைக்கு திரும்பியது. கடமைக்கு சமூகம் அளிக்காமல் வெளிநாடுகளில் இருக்கும் முப்படையினருக்கு பொதுமளிப்பு. இலங்கை பணியாளர்களுக்கு சவுதி அரேபியாவின் மகிழ்ச்சியான செய்தி. இன்றைய வானிலை தொடர்பான அறிவிப்பு. ஆசிரியர் சேவையில் உள்வாங்கப்படும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள். பேராதனை பல் வைத்தியப்பிட மாணவியொருவர் விபத்தில் மரணம். ஆஸ்திரேலிய பெண் தொடர்பில் தனுஷ்கு குணத்திலக்க வெளியிட்ட அறிவிப்பு. குரங்கு அம்மை கற்பிணி பெண்களுக்கு கருக்கலைப்பு ஏற்படலாம் என்று எச்சரிக்கை. இலங்கையிலிருந்து பணிப்பெண்ணாக ஓமானுக்கு செல்லும் பெண்களை விற்பனை செய்யும் கும்பல். இனி விரிவான செய்திகள். 2023 ஆண்டின் பிற்பகுதியில் இலங்கை பொருளாதாரம் மீட்சி பாதையில் நுழையும் என எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வங்கி நேற்று தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் முதல் பாதையில் தீவிரமான தலையீடு மற்றும் உச்சக்கட்ட நிச்சயமற்ற தன்மைகளை எதிர்கொண்ட இலங்கை பொருளாதாரம் ஆண்டின் இரண்டாம் பாதையில் ஸ்திரத்தன்மைக்கான அறிகுறிகளை காட்டியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மத்திய வங்கி அண்மைக்கால பொருளாதார அபிவிருத்திகள் 2022 முக்கிய பண்புகளும் 2023 வாய்ப்புகளும் என்று தலைப்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் 4.9 பில்லியன் அமெரிக்க டாலர் திட்டத்திற்காக கடந்த செப்டம்பர் 1 சர்வதேச நாணய நிதியத்துடன் பணியாளர்கள் அளவிலான ஒப்பந்தத்தை இலங்கை மேற்கொண்டது. இதனைத் தொடர்ந்து இலங்கை அதிகாரிகள் நாட்டின் உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர்களுடன் கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்தனர். சர்வதேச நாணய நிதியம் பிணை எடுப்பு தொகுப்பை செயல்படுத்த கடன் வழங்குநர்களிடமிருந்து நிதி உத்தரவாதங்கள் தேவை. அதன்படி கடன் மறுசீரமைப்பு செயல்முறை மேம்பட்ட கட்டத்தை எட்டியுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. சுமார் 3 மத்திய ஆப்பிரிக்க நாடான ஈக்வட்டோரியல் கினியாவில் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த 8 இலங்கையர்களுடனான கப்பலை நைஜீரிய பாதுகாப்பு படையினர் கைப்பற்றியுள்ளனர். இந்த இலங்கையர்கள் தொடர்பில் நைஜீரிய தூதரக அதிகாரிகளின் கவனம் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த கப்பலில் இருந்து மாலுமி ஹர்ஷிடி சில்வா தெரிவிக்கையில், தாம் உள்ளிட்ட அதிலிருந்த இலங்கையர்களை காப்பாற்ற ஜனாதிபதி மற்றும் அதிகாரிகள் தலையீடுகளை கோரினார். இந்த கப்பல் ஆகஸ்ட் 12 ஈக்வட்டோரியல் கினியா கடல் பாதுகாப்பு படையினரால் சர்வதேச கடல் பகுதியில் வைத்து தமது பொறுப்பில் எடுக்கப்பட்டது. பின்னர் அங்குள்ள துறைமுகம் ஒன்றில் சுமார் 3 தடுத்து வைக்கப்பட்டு பணம் செலுத்திய பின்னரே கப்பலை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு பிரிவின் கணினி கட்டமைப்பில் ஏற்பட்டிருந்த கோளாறு சீர் செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக கணினி கட்டமைப்பில் ஏற்பட்டிருந்த கோளாறு காரணமாக பயணிகள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தனர். இதனை கட்டுப்படுத்துவதற்காக மனிதவிடு முறைமையின் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இவ்வாறான நிலையில் தற்போது கணினி கட்டமைப்பில் ஏற்பட்டிருந்த கோளாறு சீராக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சவுதி அரேபியாவின் கட்டுமான மற்றும் சுகாதாரத்துறைகளுக்கான அதிகளவான இலங்கையர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கும் ராஜ்யத்தில் பணிபுரியும் இலங்கை வீட்டுப் பணியாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதிய கட்டமைப்பை உயர்த்துவதற்கும் அந்த நாடு விருப்பம் வெளியிட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் மனிதவள மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சருடன் இலங்கையின் வெளிநாட்டு வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மனுஷநாணயக்கார நடத்திய கலந்துரையாடல்களின் போது இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சில காலங்களாக பிலிப்பைன்ஸ் மற்றும் பங்களாதேஷ் நாட்டவர்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருந்த நிர்மாணத்துறையில் பல வேலைவாய்ப்பு இலங்கை திறன்மிக்க தொழிலாளர்களுக்காக திறக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார். இலங்கை தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்படும் குறைந்தபட்ச ஊதியத்தை மேலும் அதிகரிக்க சவுதி அமைச்சர் அகமத் பின் சுலைமான் அல் ராஜ்ஹி இணங்கியதாக மனுஷ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசாங்கத்தின் விதிமுறைகளை மீறிய மற்றும் பிற தவறான செயல்களில் ஈடுபட்டுள்ள சுமார் 400 வேலைவாய்ப்பு நிறுவனங்களை மூடவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். நாட்டிற்கு தென்கிழக்காக உருவாகிய கீழ் வளிமண்டல தலைமை நிலை மேலும் விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. எனவே நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மழை நிலைமை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு, வூவா, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. கிழக்கு, வூவா, சபரகமுவ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை
மலைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக நியமனம் பெற்ற 26,000 பேரை எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்குவதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தன் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் கிங்ஸ் நெல்சன் எழுப்பிய வாய்மொழி மூலமான கேள்விக்கு பதிலளிக்கையில் கல்வி அமைச்சர் இவ்வாறு கூறினார். இதற்காக 2018, 2019, 2020, 2021 ஆண்டு காலப்பகுதியில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக நியமனம் பெற்ற பட்டதாரிகள் நாடளாவிய ரீதியில் நடைபெறவுள்ள பொது போட்டி பரீட்சையின் மூலமாக ஆட்சேர்ப்பு செய்யப்படவுள்ளனர். ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் வழங்கப்படும் நிதியுதவியூடாக பாடசாலைகளில் பௌதீக வளங்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு இணங்கியுள்ளதாகவும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த மேலும் கூறினார். வாகன விபத்தில் படுகாயமடைந்து கண்டி தேசிய வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த பேராந்தனை பல்கலைக்கழக பல் வைத்திய பீடத்தின் 3 வருட மாணவி உயிரிழந்தார். பல்கலைக்கழக ஹில்டா அபிசேகர மாணவர் விடுதிக்கு முன்பாக கடந்த நவம்பர் 1 இடம்பெற்ற இந்த விபத்தில் சச்சினி கலப்பத்தி எனும் 23 வயதான மாணவி காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உயிரிழந்தார். இவர் தங்காலை பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டவர் என பேராதனை பல்கலைக்கழக பிரதி உபவேந்தர் பேராசிரியர் டரன்ஸ் மதுஜித் தெரிவித்தார். குறித்த விபத்தில் உயிரிழந்த மாணவியுடன் பயணித்த மேலும் இரு மாணவிகளும் காயமடைந்ததுடன் அவர்கள் தற்போது குணமடைந்து வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த 3 மாணவிகளும் பல்கலைக்கழகத்திலிருந்து ஹில்டா ஓபிசேகரவில் உள்ள தங்கும் விடுதிக்கு சென்று கொண்டிருந்த போது கார் ஒன்று மோதியதில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். தனக்கெதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளில் தான் குற்றமற்றவர் என தனுஷ்க குணத்திலக்கவுக்கு சட்ட ஆதரவை வழங்கும் சட்ட நிறுவனத்திடம் குறிப்பிட்டுள்ளார். சிட்னியிலிருந்து செயல்படும் சான்ஸ் சட்ட நிறுவனம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தனுஷ்க குணத்திலக்க நிரபராதி என அறிவித்துள்ளார் என்று சட்ட நிறுவனம் கூறியது. ஆரம்பகட்ட விசாரணையை கருத்தில் கொண்டு மேலதிக தகவல்களை வழங்க தமது நிறுவனம் தயாராக இல்லை எனவும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. கிரிக்கெட் வீரருக்கு எதிராக பாலியல் பலாத்காரம் உட்பட 4 குற்றச்சாட்டுகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் குரங்கு அம்மை தொற்றுக்குள்ளான 2 நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குரங்கம்மை நோயை தடுப்பதற்கு முறையாக கைகளை கழுவுதல் மற்றும் சுத்தப்படுத்துதல் மிகவும் முக்கியம் என கொழும்பு சீமாடி ரிஜ்வே வைத்தியசாலையின் ஆலோசகர் குழந்தை நல மருத்துவர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். குரங்கம்மை நோயை தடுப்பதற்கு முறையாக கைகளை கழுவுதல் மற்றும் சுத்தப்படுத்துதல் முறைகள் அடிப்படை தடுப்பு முறையாக கருதப்படுகிறது. பெரியம்மை மற்றும் சின்னம்மைக்கு இடையில் உள்ள ஒரு வைரஸால் குரங்கம்மை ஏற்படுகிறது. அது கொப்புளங்களாக தோன்றும். குரங்கம்மை அல்லது பெரியம்மை தடுப்பூசிகள் நாட்டில் இல்லை. எனவே அடிப்படை சுகாதார வழிகாட்டுதல்களை பேணுவது மிகவும் அவசியமாகும். இந்த நோய் தோளில் இருந்து தோல் மற்றும் வாயிலிருந்து வாய் உட்பட சாதாரண தொடர்புகள் மூலமாகவும் பாலியல் தொடர்பு மூலமாகவும் பரவக்கூடும். எனவே பொதுமக்கள் தாங்கள் நெருங்கிய தொடர்புகளை 21 வரை கண்காணிக்க வேண்டும். மேலும் 8 சிறுவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த நோய் தொற்று ஏற்பட்டால் அது தீவிரமாக இருக்கும். அத்துடன் கர்ப்பிணி பெண்களுக்கு கருக்கலைப்பை கூட ஏற்படுத்தலாம் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காய்ச்சலுடன் கூடிய சொறி, தோல்புண் போன்ற குரங்கம்மை போன்ற அறிகுறிகள் இருந்தால் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை பாடசாலை அல்லது வேறு எந்த பொது இடத்திற்கோ அனுப்ப வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இலங்கையிலிருந்து பணிப்பெண்ணாக ஓமானுக்கு செல்லும் பெண்களை விற்பனை செய்யும் கும்பல் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. இவ்வாறு இலங்கை பெண்களை விற்பனை செய்வதாக கூறப்படும் ஆட்கடத்தல் குழு குறித்து இலங்கையின் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்காக 2 போலீஸ் அதிகாரிகள் தலைமையிலான துப்பறியும் குழு விசாரணை நடத்த ஓமானுக்கு சென்றுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் நிகால் தாழ்துவை கோடிட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டது. மத்திய கிழக்கு நாட்டிற்குள் நுழைய சுற்றுலா விசாவை பயன்படுத்தி பல வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனங்கள் இளம் பெண்களுக்கு வீட்டு உதவியாளர்கள் வேலை பெற்றுத் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபடுகின்றமை தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் விசாரணை குழு ஓமானை அடைந்ததும் அவர்களின் வயது மற்றும் தோற்றம் மற்றும் ஏலம் ஆகியவற்றிற்கு ஏற்ப வரிசைப்படுத்தப்பட்டு பாலியல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்காகவும் விற்கப்படுவதாகவும் புலனாய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.